हेलो फ्रेंड्स, इधर नम्बर चैनल वीजी कुकिंग नान उंगल टोरी अमुदा पोरी वाइल लाइन दिवितान पोईती रोड़क निर्नींदा नीड़ वाल्वार इन्ने की नम्बर चैनल और जेली फुटिंग नांगा पाक पोरों वैंडे स्टेट स्पेशल रेसिपिया कड़ल पासी जेली ना सेते और थ्री लेयर जेली फुटिंग पाकला वांगा वांग किचन कोलम मोदी इतक पुरुष रे ग्ल पा ना टेबल स्पून शुगर अब पाकेट चाइना ग्रस एगें इतना नहीं अगर अगर पउडर सेक वो चाइना ग्रस कड़ पासी अब नम्बर वो स्पून कोको पउडर देवपड़ अब जेली क्रिस्टल पउडर वो ओं स्पून देवपड़ेंगे अवलोदा इतना पुरुष मोदी नम्बर और स्पून कोको पउडर और बउल से और कुछ और अर ग्ल पाल ऊती ना मिक्स पड़ी ना मिक्स पड़ो वो लम्स कूड़ा नम इतना पाल काज रोम कटि कटी आना ना मिक्स पड़ी वेको अत बउल वान तेरें इतवान तीन चाइना ग्रेस कुछ कुछ कट पड़ी कट पड़ी पेटको ना पिची पेको अब सीकर ऊरी वो वो पत् निम्स ना ऊरे विटर ना ऊर्नाता सीकर करेजी वो नम्बर काजोद இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நல்லா ஊறிடுச்சு. இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம சாஸ் பேனில் சைனா கஸ்ல மிக்ஸ் பண்ணி வச்சத பாதி அளவு மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. பாதி அளவு எடுத்து சிம்மில் வச்சு நான் கிளறிட்டே இருக்கேங்க. இது சைனா கஸ் வந்து ஃபுல்லாக கரைஞ்சி லிக்விட் ஆகணும், அது வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்க லிக்விட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தேங்க. உங்களுக்கு அதிகமாக ரொம்ப இனிப்பாக வேணும்னா 3 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ना वो 2 टेबल स्पून शुगर से ना कल विटकें इत शुगर करेज उ नम अतना इंब करे वो पउडर मिक्स सेतरल से ना कल विटे कटी कलटे इतना कोको मिक्स वो को अड़ता नम इतना पाल सेको और ग्लास पाल सेक ना मत रे ग्लास इनकी पाद ग्लास पाल मैं सेतको से ना मिक्स पड़ी वेको इंपांग पाल ए இது வந்து ஒரு கிளாஸ் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து ஒரு கொதி வந்தால் போதும், நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு செட் பண்ண வச்சிடலாம். கடல் பாசி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, அதனால் மாதத்துக்கு ஒரு வடையாச்சும் எடுத்துக்கோங்க. சின்ன பசங்களுக்கு இது அடிக்கடி செஞ்சு கொடுங்க. நம்ம ஜெல்லினி வெளியே தான் வாங்கி கொடுக்குறோம், அதை நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, நல்ல ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நல்லா ஸ்பீடாக கழுதிட்டுருக்கேன், ஏன்னா லம்ஸ் டக்குன்னு ஃபார்ம் ஆயிரும். இப்போ நான் ஸ்டவ் அமைச்சிட்டு தான் கழுவிட்டுருக்கேன், நல்லா கழுவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை செட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ட்ரே எடுத்துருக்கேங்க. நான் இந்த ட்ரேயில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கேங்க. இப்போ நம்ம இதில் ஊற்றி செட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஒரு வடிகட்டியில் வடிகட்டி தாங்க ஊற்றுறேன், ஏன்னா நிறையா இருந்துச்சு. நம்ம அப்படியே ஊற்றினோம்னா அப்புறம் பபிள்ஸ் பபிள்ஸாக இருக்கும், அதனால் நான் இப்போ வடிகட்டி ஊற்றிக்கிறேங்க. வடிகட்டி ஊற்றி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுக்கோங்க, வெளியே வச்சுக்கலாம். நம்ம சீக்கிரம் செட் ஆகணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு விட்டுருங்க, அது செட் ஆயிரும். இப்போ நம்ம அதை அடுத்ததாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக நம்ம ஒயிட் கலர்லேயே செய்ய போகிறாங்க. நான் மீதம் உள்ள கடல் பாசி எடுத்துக்கிட்டேங்க. எடுத்து நான் சிம்மில் வச்சு நல்லா கலரிட்டே இருக்கேங்க. அந்த கடல் பாசி நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ பாருங்கள், கடல் பாசி நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு இன்றைக்கி சுகர் வந்து கம்மியாக போதும், அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. உங்களுக்கு அதிகமாக வேணால் 3 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சுகர் வந்து நல்லா கரையட்டுங்க. கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கரைய ஒரு 2 நிமிஷம் ஆகும், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா கரைஞ்சதும் நம்ம மீதம் உள்ள ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். நம்ம சாக்லேட்டில் இருக்க ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்கிட்டோம், இப்போ மீதம் உள்ள ஒரு கிளாஸ் பால் இதுக்கு சேர்த்துடலாம். இப்போ பாருங்க, சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நான் இதில் மீதம் உள்ள ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கைவிடாமல் கலரிட்டே இருங்க. நான் இன்றைக்கி பசும்பால் சேர்த்துக்கேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய்ப்பாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய்ப்பால் தேஞ்சால் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிதுங்க. நான் ஸ்டவ் அமைத்துட்டு நல்லா கிளறிட்டே இருக்கேங்க. இதில் வந்து நல்லா நுறையா இருக்குது. இப்போ இதை வந்து வடிகட்டிடலாம். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இப்போ அந்த சாக்லேட் லேயர் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு ஃபோக் வச்சு இதில் நல்லா குத்தி விட்டுக்க போகிறேன். அப்போ தாங்க நான் ஒயிட் லேயர் போய் நல்லா அதில் போய் உட்காந்துக்கும் ஊற்றி. இப்போ வந்து நான் அந்த பாலை ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. முடிஞ்சால் ஒரு ஸ்பூனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நான் வந்து அப்படியே ஊற்றிக்கிறேங்க. ரொம்ப ஸ்பீடாக ஊற்றிடாதீங்க, அதில் வந்து குழி வர விழுந்துடும். அதனால் நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி செட் பண்ண வச்சுக்கிறேங்க. இப்போ பாருங்க, நான் ஃபுல்லாக ஊற்றிட்டேங்க. இதை வந்து நம்ம ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம ஜெல்லி லேக்காக செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நான் வந்து இந்த ஸ்பூன் அளவு 1/2 ஸ்பூன் வந்து ஜெல்லி கிறிஸ்டல் பவுடர் வந்து எடுத்துக்கேங்க. இதில் ஸ்பூனில் 1/2 ஸ்பூனுங்க. அப்புறம் இதில் வந்து நம்ம கொதிக்கிற தண்ணி ஒரு அரை கிளாஸ் சேர்த்துடலாம். இதை வந்து நம்ம ஜெல் தண்ணி சேர்த்தோம்னா அடுப்பில் ஒரு 2 நிமிஷம் வச்சு கிளற மாதிரி இருக்கும். நான் வந்து கொதிக்கிற தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன், அதனால் சேர்த்து நல்லா கழுவி விட்டுக்கோங்க. ஜெல்லி கிறிஸ்டல் வந்து ஒன்று கூட இருக்கக்கூடாது, நல்லா கரைஞ்சிடணும். நல்லா கரைஞ்சினா தாங்க நல்லா செட் ஆகும்.
இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இது பாங்க ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, நான் வந்து வெளியே எடுத்துட்டேன், நல்லா செட் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம ஜெல்லி லேயரை வந்து ஜெல்லி லிக்யூடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம். டைரெக்டாக ஊற்றாதீங்க, குழி விழுந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்பூன் வழியாக ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை வந்து மறுபடியும் ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ஊற்றியாச்சுங்க. இது வந்து ஒரு மணி நேரம் செட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள் ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு, நம்ம ஜெல்லி நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் இதை மாற்றிடலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, அதை அப்படியே அது மேலே கவுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே இதை நம்ம அப்சைட் டவுன் மாற்றிடலாம். அப்படியே ஒரு தட்டு தட்டுங்க, ஜெல்லி விழுந்துடும். சூப்பராக ஜெல்லி விழுந்துச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்துலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ஜெல்லி. நம்ம இப்போ கட் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ள மூணுலே நல்லா அழகாக வந்திருக்குங்க. நம்ம இப்போ இதை பீஸ் போட்டுடலாம். பீஸ் போட்டாச்சுங்க, சூப்பராக வந்துருக்குங்க. கையில் எடுக்கவே வரல, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம 3 லேயர் ஃபுட்டிங் தயாராகிடுச்சுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.